Hi guys, welcome back to MotoWagon. நம்ம எல்லாருக்குமே sub-4 meter SUVs இந்தியாவிலேயே காம்படிட்டிவான செக்மெண்ட்னு தெரியும். அதுலேயும் இப்போ வந்து 7 பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்த ரீசெண்டான டைமில் வந்து நிசானோட மேக்னெட் லான்ச் ஆகி அது 8 பேர் ஆகிட்டு கூட வந்து ரெனோட கைகர் வரப்போகுது. இந்த sub-4 meter SUV செக்மெண்ட்லே ஓல்டஸ்டான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா EcoSport. EcoSportோட 1.5 liter டீசலோட அந்த எஸ் வேரியன் வந்து போன வருஷம் நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். அந்த ரிவ்யூ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா BS6 நாம்ஸோட அந்த சேஞ்சுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பெட்ரோல் கார்ஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஏன்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டீசல் என்ஜின்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. ஃபோர்டில் டீசல் இருந்தால் கூட பெட்ரோல் ஃபோர்ட் கார்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து 1.5 liter பெட்ரோல் என்ஜினில் EcoSport ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு. நம்ம MotoWagon ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இருக்குது. அது நம்மளோட சேனலோட கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நிறைய MotoWagon ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, லோவர் வேரியன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் அதோட ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னா, நம்ம ரிவ்யூ பண்ணுற கார்ஸில் 90% கார்ஸுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ், அதாவது டீலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸை தான் நம்ம வந்து ரிவ்யூக்கு ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா அது வந்து TCR இருக்கும், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் அது கூட இருக்கும். எந்த மேனுஃபேக்சரனும், அதுவும் ரேராக பார்த்தீங்கன்னா, எந்த மேனுஃபேக்சரும் வந்து லோவர் வேரியன்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸாக வைக்க மாட்டாங்க. அதுதான் மெயின் ரீசன். ப்ளஸ் கஸ்டமர் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம். இன்னொரு ஆஸ்பெக்ட் நிறைய பேர் என்னென்னா, டிஸ்கண்டினியூட் கார்ஸை வந்து ரிவ்யூ பண்ண கேட்டுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் தான். நாங்களும் அதோட பாசிபிலிட்டியை பார்த்துட்ருக்குறோம். டிஸ்கண்டினியூட் கார்ஸோட ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நல்ல பெஸ்ட்டாக மெயின்டெயினாக இருக்கக்கூடிய கார்ஸ் நம்ம ரிவ்யூக்கு கிடைக்குமான்னு உள்ள டவுட் தான். அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்ட வந்து நல்ல நீங்கள் அப்கீப் பண்ணி வச்சுருக்கிற கார்ஸ் வந்து ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குதுன்னா, எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், நம்மளோட அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னா நம்ம சேனலுக்கு அதை யூஸ் பண்ணலாம். EcoSport வந்து 2013 இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அந்த sub-4 meter SUVஸில் வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீமியரில் வந்து ரியோன்னு ஒரு sub-4 meter SUV இருந்தது, அது பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் இதோட இன்ட்ரொடக்ஷன், அதோட ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு வைடு அது எங்கெல்லாம் இருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷம் பண்ண அந்த 2019 மாடல் EcoSportோட இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ ப்ரீஃப் பண்ண வேண்டி நம்ம அதை இன்றைக்கி சொல்லலை. இந்த பர்டிகுலர் EcoSport பார்த்தோம்னா, பிளாட்ஃபார்ம் வந்து B2Eன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோட பில்டு வந்து போரோன் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க, அதுவும் 80% போரோன் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. போரோன் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால ஃபோர்டு வந்து இது ஒரு டஃப்பான காருன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து 2018 வந்து குளோபல் என்கேப்பில் வந்து 4-star ரேட்டிங் வாங்கியிருந்தது. இதோட கர்ப் வெயிட் பார்த்தோம்னா 1188 கிலோவிலேருந்து 1309 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட வேரியன்ஸ் வந்து ஆம்பியாண்டே, ட்ரென், டைட்டானியம், டைட்டானியம் ப்ளஸ், அப்புறம் ஒரு எஸ் வேரியன்ட், கூட வந்து ஒரு டண்டர் எடிஷன் சொல்லி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். இதோட என்ஜின் லேஅவுட் பார்த்தோம்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் என்ஜின் லேஅவுட்டில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில் இருக்கும். EcoSport எக்ஸ்டீரியர் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு 2013 லான்ச் ஆனதுலேருந்தே ஷீட் மெட்டலில் எந்த பெரிய சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. சின்ன சின்ன ட்விக்ஸ் வந்து அங்கங்கே டிசைனில் கொண்டு வந்து இன்றைக்குமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் EcoSport-க்கு அதுக்கே ஒருத்தான ஒரு கேரக்டரும் ஒரு போல்ட்னஸும் கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒரு சொல்லப்போன ஒரு டைம்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டிசைன் டீட்டெயிலிங் பற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பானட் வந்து நல்லா ஃப்ளாட்டான ஒரு பானட், நடுவில் ரெண்டு மசில் கிரைசஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து ஒரு சின்ன பல்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாட் பீம் ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரு செட்டப் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து லோ பீமும், அது வந்து ஹை பீமும். இதில் வந்து ஒரு நல்ல DRL கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கு நேராக கீழே வந்து ஃபாக் லேம்ப் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸை ஒரே ஹவுசிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஃபாக் லேம்பை சுற்றி இருக்கிற பெசல் வந்து உங்களுக்கு பாடி கலர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்டில் இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த போல்டான க்ரோம் கிரில் தான். இதில் வந்து டைட்டானியம் எஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் எஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டோட்டாக கிரில் வரும். அப்புறம் நல்ல போல்டான சங்கியான ஒரு பம்பர், நல்ல பெருசாகவே இருக்குது, அது வந்து ஒரு டுவல் டோன் கலரில் வருது. கீழே வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டான்ஸுக்காக வந்து உங்களுக்கு ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் நல்ல நீட்டாகவும் அந்த ஒரு ரோட் ப்ரெசன்ஸை ஷியராக கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளோட லோவர் போர்ஷனில் வந்து அந்த எஸ்யூவி அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஏர் கர்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இனி சைட் டிசைன் டீட்டெயிலிங் பார்ப்போம். உங்களுக்கு ரெண்டு வீல் ஆர்ச்சஸுமே நல்ல பீஃப் டப்பாக நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் ஃபெண்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஷார்ப்பான வேஸ்ட்லேருந்து வந்து உங்களுக்கு இந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வழியாக ரன் ஆகி உங்களுக்கு ரியரில் டெயில் லேம்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து டோர்ஸில் ஒரு சின்ன கிங்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு டோரில் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதாவது கீ இருக்குது. ஆக்சுவலி இப்போ டோர் வெஹிக்கிள் வந்து லாக்டு தான், ஜஸ்ட் கையை வச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு கீ பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். இது வந்து ஆக்சுவலி டைட்டானியம் வேரியன்ட் இன்றைக்கி இருக்கிறது. அப்புறம் வந்து கிளாஸ் ஏரியா ரியரில் கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் தான் இருக்குது, மற்றபடி ஃப்ரண்டில் வந்து நல்ல கிளாஸ் ஏரியா இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு குவார்ட்டர் பேனல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டுவல் டோன் கலரில் வந்து ஓஆர்எம்ஸ் அதிலேயே எம்படடாக உங்களுக்கு பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு பி பில்லர்ஸ் வந்து பிளாக் டவுட்டாக கொடுத்துருக்காங்க. சி பில்லரில் வந்து இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஏரியா வருது. இது ஆக்சுவலி புது கார் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. டெலிவரி பண்ணும்போது இதை பீல் பண்ணிடுவாங்க. இந்த டோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு விண்ட் ரிஃப்ளெக்டர் இருக்கார், ஏரோடைனமிக்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அதை விட என்னென்னா அதே மாதிரி உங்களுக்கு பேனல் கேப்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது, ஷட்லைன்ஸ் எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகுது. அப்புறம் வந்து வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2519 மில்லிமீட்டர்ஸ். உங்களுக்கு ரியர் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்குது, ஆனால் ரியர் வந்து கொஞ்சம் சாப்டான ஒரு ஃபீலிங், அதாவது கரெக்டாக ஒரு சப்பர் மீட்டருக்கு வெட்டின ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதேமே அவங்க என்னென்னா ரியரில் வந்து அந்த ஸ்பேர் வீலில் மவுண்ட் பண்ணி அதை வந்து மாஸ்க் பண்ணி அப்படி டக்குன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு சப்பர் மீட்டராக சாப் பண்ண கார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீட்டாக மாஸ்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பில்டு குவாலிட்டிக்கு ப்ரூஃபுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸோட வெயிட்டும் சரி க்ளோஸ் பண்ணுறப்ப இருக்கிற அந்த ஒரு சாலிடான தட் எஃபெக்ட் வந்து பக்காவாக இருக்குது. சைட் டிசைன் ஓவரால் ஓகே நல்லா இருக்குது. ரியர் மட்டும் மேபி சிலருக்கு வந்து அது ரொம்ப சாப்டாக தெரியலாம், மற்றபடி பீஃப் டப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு ரூஃபில் வந்து நல்ல ஸ்டர்டியான ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு ரேக் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ரிப்டு ரூஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைட்டானியம் ப்ளஸ் அப்புறம் டைட்டானியம் எஸ் ரெண்டு வேரியன்லையும் பார்த்தீங்கன்னா சன் ரூஃப்மே இதில் வரும். ஒரு ஸ்டப்பி ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, ஷார்க் ஃபின் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். கூடவே ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர், ஸ்பாய்லர்லேயே வந்து உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, இதில் வந்து வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர், யூஸ்வலான டிஃபாகர் லைன்ஸ், அப்புறம் ரியர் வாஷர். உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து ரியர் டோரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டயர்ஸ் அப்புறம் வீல் சைஸையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைட்டானியம் ப்ளஸ் டைட்டானியம் எஸ் ரெண்டு வேரியன்லையும் பார்த்தீங்கன்னா 205 செக்ஷன் 60 ப்ரொஃபைல் R16 ஸ்போர்ட்டி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது வந்து டைட்டானியம் வேரியன்ட். டைட்டானியம் வேரியன்ட்ல வந்து 205 செக்ஷன் 60 ப்ரொஃபைல் R16 தான், அலாய் வீல்ஸ் நார்மல் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதே டயர் சைஸில் வந்து ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் பேஸ் வேரியண்ட்டில் வந்து 195 செக்ஷன் 65 ப்ரொஃபைலில் R15 ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியல் டிசைனில் இன்னொரு டீட்டெயிலிங்மே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பியானோ பிளாக் ஹவுசிங்கை வந்து அப்படியே விண்ட்ஷீல்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பிளிட் டெயில் லேம்ப் யூனிட், இதில் வந்து உங்களுக்கு வேரியன் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே கம்பெனி பேட்ஜிங், அப்புறம் ப்ராடக்ட் பேட்ஜிங். கீழே வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்லேயே வந்து பம்பரை முடிச்சிருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்பை வந்து மேலேருந்து கீழே மூவ் பண்ணிட்டாங்க, இங்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் பிளேட் வந்து உங்களுக்கு கீழே இங்கே தான் வருது. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சவுத் அமெரிக்கா அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்டில் சேல்ஸில் இருக்கிற எக்ஸோஸ்போர்ட்டில் வந்து டெயில் லேம்ப், அதாவது ஸ்பேர் வீலை வந்து டெயிலில் இருந்து எடுத்து உங்களுக்கு அண்டர் பாடிக்கு மவுண்ட் பண்ணிட்டாங்க. பூட் ஸ்பேஸ் பற்றியும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ரியர் ஹேட்ச் வந்து இப்படி சைட்வைஸ் ஓப்பன் ஆகிறது வந்து அந்த பக்கத்துலேருந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா டைட்டான பார்க்கிங் ஸ்பாட்ஸில் வச்சுட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் வைஸ் ஓப்பன் ஆகிறத விட இதுக்கு வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 348 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் வந்து ஒரு ஆவரேஜான ஹைட்டில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, உங்களுக்கு பார்சல் ஷெல்ஃப் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுக்கு நிறைய லக்கேஜ் வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. நியூமேட்டிக் ஸ்ட்ரட்ஸுமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச்.
இந்த ஈக்கோஸ்போர்ட்டில் உட்காந்தாலே ஒரு டியூல் டோனான பிளாக் அண்ட் பீஜ் வந்து நம்ம வெல்கம் பண்ணுது. இந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு டைனாமிக்காக இருக்குது. ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்க்குள்ள நிறைய கட்ஸ் அண்ட் கிரீசஸ்க்குள்ள நல்ல ஒரு டிசைன் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டேஷ்போர்ட்டில் ஒரு நல்ல ஒரு மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் வைக்கிறதுல சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளோபாக்ஸு. ஆக்சுவலாக ஒரு டுவெல் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, இந்த டேப்லாம் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் வச்சுன்னா வச்சுக்கலாம். இந்த இன்ஃபோடைன் பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அதாவது ஐடல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் அது என்னதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அதை வெளியே உள்ள டெம்பரேச்சர் அதை வந்து கிராப் பண்ணி, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் இந்த ஏசியோட அந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து அதில் வச்சு தான் செட் ஆகும். இந்த ஐடில் ஸ்டோரேஜ்க்கு ஜஸ்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் ஸ்பீக்கராக இருக்குது. அப்புறம் இந்த இன்ஃபோடைன் பார்த்தீங்கன்னா ஒரு 9-inch இன்ஃபோடைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சுவிச்சஸில் இருக்குது. இந்த சுவிச்சஸ்ஸும் அப்படி தான் நல்ல ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்லேயும் இதாக இருக்குது. வழக்கமாக ஏசியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வரும், ஆனால் ஈக்கோஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன்ஸ் இல்லை, பேக்கில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பெட்டர் ரீச்சபிலிட்டிக்கும் ஃப்ரண்டில் வந்து பெட்டர் ஒரு கூலபிலிட்டிக்கும் வந்து ஏசிவெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிகோ, ஆஸ்பேர், ஃப்ரீஸ்டைல் கொடுக்க அதே யூனிட் நான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு ஃப்ளாஷே இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு கண்ட்ரோல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எகெயின் ஒரு 9 சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ஃபான்ட்ஸும் நல்ல ரீடபிலிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நிறைய கபி ஹோல்ஸ் இருக்குது. இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கபி ஹோல்டர் இருக்குது. எகெயின் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கம் ஒரு கீஸ் எல்லாம் போட்டிருக்க சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பவர் சாக்கெட் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கியர் ஸ்டிக்கு, ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் அந்த சென்டர் கான்சோல் இந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ டிசைன் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஒரு அது ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதே டிசைன் பேட்டர்ன் தான் வந்து நம்ம இந்த ஏசி வென்ஸ் சைட்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஸ்டிக்கை பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சேவை இருக்குது. எகெயின் இதில் இருந்த ஒரு கம்பி ஹோல்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ்க்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், ஆனால் ஒய்டாக இல்லை, உள்ள ஃபெல்ட் லைனும் கொடுத்துருக்கலாம். இந்த ஆம்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லைடு மெக்கானிசம் இதில் இல்லை. எகெயின் இந்த ஆம்ரஸில் வந்து ஒரு குஷன் அப்படி இல்லைன்னா ஒரு லெதர் டைப்பில் கொடுத்தா கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும். அதை கை நல்ல கம்ஃபர்டபுளாக வச்சு நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சிங்க் 3 வித் வாய்ஸ் ரெகனேஷன் வந்துடும். அப்புறம் மொபைல் கனெக்டிவிட்டிக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்லையும் கொடுத்துருக்காங்க, நான் இதில் வந்து வராது. அப்புறம் வந்து எம்பெட் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, டுவெல் யூஎஸ்பி போர்ட் வருது. அப்புறம் வந்து ஆடியோ வந்து நம்ம எஃப்எம், MP3, ஆக்ஸின், யூஎஸ்பியோடய நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்தம் இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸும் 2 ஃப்ரண்டில் 2 ட்விட்டர்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து ப்ளூடூத் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, அப்புறம் ஆடியோ ஸ்ட்ரீம் வந்து நம்ம ப்ளூடூத் வழியாகவே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டச் சென்சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே கிளாரிட்டியும் பக்காவே இருக்குது, டேட்டம் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நம்ம சொல்லலாம். இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு மேக்ஸ் கூலிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கேபின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறதுக்கு எய்ட் ஆகும். ஃபோர்ட் பாசன்ஸோட ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இதிலேயே ஒர்க் ஆகும். அதை ரிமோட் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமோட் லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஹிக்கிள் லொக்கேட் இருக்குது, அந்த வெஹிக்கிள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லொக்கேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஹிக்கிள் ஆத்தரைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஓவர் த இயர் அப்டேட்ஸ், அதாவது நம்ம ஆன் த கோலேயே வந்து இந்த ஃபோர்ட் பாஸுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூயல் லெவல், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டயர் ப்ரெஷர், என்ஜின் ஆயிலோட லைஃபு, ஓடோமீட்டர் ரீடிங்கோட வேல்யூஸு, வெஹிக்கிள்ஸோட ஹெல்த் அலர்ட்ஸு, அப்புறம் வண்டியுடைய இந்த சர்வீஸோட காஸ்ட் உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோன் அப்ளிகேஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டீரிங் வீல் பற்றி பார்த்துக்கலாம். ஒரு சங்கி 3-spoke ஸ்டீரிங் வீலே கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு தம் கான்டாஸும் இதில் இருக்குது. அப்புறம் டிசைன் எபிலன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஒரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ஐடி ஆப்ரேட் பண்ணுற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும், ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ரேட் பண்ணுற சுவிட்ச் வந்து ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆசிரியர் வந்து குளோபல் ஃபேஸ்டாக யூஸ் பண்ணுறோம். எங்களுடைய இந்த இண்டிகேட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும், ரைட் சைடில் வந்து வைப்ரோல ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் ஈக்கோஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த வைப்ரோல ஸ்டாக்ஸும், ரைட் சைடில் வந்து அதாவது நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்றபடியாக இண்டிகேட்டர் ஸ்டாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் ஸ்டாக்ஸில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல டாப் நாச்சாகவே இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் வித் ஸ்பீடோ, டாக்கோமீட்டர் உள்ள, அப்புறம் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் டிஸ்பிளே இதிலேயே வருது. அப்புறம் இந்த ஸ்பீடோ அப்புறம் டாக்கோமீட்டர் உள்ள அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ரிங்ஸ் அரௌண்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து ஒரு ஒயிட் ஃபாண்ட் வித் ப்ளூ நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்ல எலிகெண்ட்டாகவே இருக்குது. அப்புறம் இந்த எம்ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரு கலரில் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த டாக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 RPM கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாங்கள் ஒரு டிப் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெட்ரோல் வண்டியாக டீசல் வண்டியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸி ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 RPM வரை இருக்கும், டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா 6,000 RPM வரை இருக்கும். ஸோ இது வந்து இந்த வாரத்துக்குள்ள ஒரு மோட்டார் டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபியூயல் கேஜும் டெம்பரேச்சர் கேஜும் இதிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கவுல் இருக்கனால இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து விசிபிலிட்டிக்கு நல்லா எய்ட் ஆகுது. அப்புறம் இந்த ஃபாண்ட்டும் கம்ப்ளீட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் ஒரு ஈஸியாகவும் கிளியராகவும் நம்ம பார்க்குறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. இந்த சீட் பற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிக் சீட்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட்லேயே அதில் வரும். அப்புறம் இந்த சீட் டெக் இந்த கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் போல் ஸ்ப்ரிங்கு சீட்டோட விட்டு அண்டர்சை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் ரெக்லிங் ஆப்ஷன் இருக்குது, ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் அப்படி இருக்குது. இந்த ஏபிசி பேடல் பார்த்தீங்கன்னா நான் லீட்டாகவே லோட் பண்ணியிருக்காங்க, கூடவே ஒரு டெட் பேடலும் இருக்குது. இந்த டோர் பேடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோட்டே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில். அப்புறம் இந்த ஸ்பீக்கர் வந்து நீட்டாக வந்து டோர் பேடில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிரர் ஆப்ரேட் பண்ணுற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் ஒரு மெத்தட்லேயே இதிலே கொடுத்துருக்காங்க, நல்ல கன்வீனியன்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பழைய எக்கோஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சார்ஜ் ஒரு போர்ட்டே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். இது இப்போ இங்கேஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக உள்ள ஏறி உட்காந்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த சீட்டோட அண்டர்டேக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த நம்ம லெக் ஸ்பேஸ் அப்படி நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இப்போ நம்ம மூணு பேரும் உட்காந்துருக்கோம், ஸோ அதோட கம்ஃபர்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஆலன் பேசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆலன் சொல்லுது, ஆலன் உள்ள ஸ்டக்காக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி உங்கள் ஷோல்டர் வந்து டோரில் அது இடிச்சாச்சு, கொஞ்சம் ஸ்க்வீஸ்டாக இருக்கலாம். இப்போ நான் வந்து லெஸ் தேன் ஆவரேஜ் சைஸ் தான், ஆவரேஜ் சைஸ்க்கு மூணு அளவுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஷோல்டர் சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக பேக்கில் வந்து ஒரு லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஈடாகும். இந்த ரியரில் வந்து ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்கனால இந்த டிஎல்ஓ வந்து அதாவது டேட்டைட் ஓப்பனிங் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பீச்சில் கொடுத்துருக்கனால எகைன் நல்ல ஒரு ஏரி ஃபீலிங் இருக்குது. அதே மாதிரி பிளாக் இன்டீரியர் பிளாக் ஒரு இன்டீரியர் இது கொடுத்துருந்தா ஒரு ஏரி ஃபீலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஏசி வென்ஸ் கொடுத்துடல, கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோரில் வந்து நம்ம ஆம் ரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து குஷன் கொடுக்கல, கொடுத்துருந்தா நம்ம லாங் ட்ரைவ் போகிறதுக்கெல்லாம் கைங்க வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த டோர் பேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது, ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நீட்டாக ரிமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. இப்போ இந்த எக்கோஸ்போர்ட்டோட என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்ப்போம். ரெண்டு செட் ஆஃப் என்ஜின்ஸ், ஃபஸ்ட் ஒன் டீசல் என்ஜின், 100 PS பவரும், 250 Nm டார்க் இருக்கும், 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கூட வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து 1.5 liter 3-cylinder டிராகன் பெட்ரோல் என்ஜின். இதோட பவர் ரேட்டிங் பார்த்தோம்னா 122 PS, 122 PS பவரும், 149 Nm டார்க் இருக்கும். மேனுவல் வந்து ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸும் 6-speed டார்க் கன்வெர்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கூட இருக்கும். நம்ம இந்த என்ஜின் பே பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல ஹெவியான பானட், இது 3-cylinder பெட்ரோல் என்ஜின்னால் வந்து இந்த பெரிய என்ஜின் பேக்கு வந்து ஒரு குட்டி என்ஜின் மாதிரி தெரியுது. ரீசனபிளி சைஸ்டு என்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் வாலும் பெட்ரோல்னால அந்தளவு திக்காக இல்லை, அந்த சில்வர் கிளாடிங் கொடுக்காம நார்மல் அந்த கார்பெட் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நீட்லி லேட் அவுட்டாக தான் இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு பெட்ரோல் என்ஜினோட ஒரு சின்ன ரம்பிள் இருந்தாலும் 3-cylinder கொஞ்சம் கூட ஒரு நாய்ஸ் லைட்டாக கேட்குது. என்ஜினில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து
பாடிக்கு கொண்டு போகாமல் வந்து அந்த ரம்ப் வைப்ரேஷன்ஸை கண்டெயின் பண்ணுறதுக்கு அந்த என்ஜின் மவுண்ட்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகுது. கொஞ்சம் ஹை ரவ்ஸ் பண்ணி பார்ப்போம். எக்கோஸ்போர்ட் இப்போ டிரைவ் பண்ணுவோம். இது அதோட கீ ஃபாப், லாக்கிங், அன்லாக்கிங், அப்புறம் மேனுவல் கீ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. பூட் ரிலீஸ் வந்து ஆக்சுவலி இதில் கொடுக்கல, ஏன்னா ரியரில் அந்த இது ஓப்பன் பண்ணுற இன்னொரு ஸ்டைல்னால. ஆக்சுவலி இந்த இதில் வந்து மைக்கின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கீயை வச்சு நம்ம வந்து என்னென்னா, இப்போ என்னோடய காரை வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன்னா, நான் அவங்க ஹை ஸ்பீடில் ஓட்டக்கூடாதுன்னா நான் அந்த கீயை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். அதாவது ஒரு 60 செட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆடியோவோட அந்த வால்யூமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மைக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இது பெட்ரோல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருந்தது. உள்ளே வேறு எந்த இப்போ வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. என்ஜின் ரொம்ப லைட்டாக கேட்குது. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம இப்போ ஒரு வில்லேஜ் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலி என்ஜின் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், பெட்ரோல்லே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட்னால வந்து அந்த டர்போ லேக்னு சொல்கிற ப்ராப்ளத்தை நம்ம இதில் ஹைலைட் பண்ணவே வேணாம். ஏன்னா இப்போ எல்லாமே டர்போ பெட்ரோல்ஸோட ஒரு பீரியடில் இருக்கிறோம். என்ஜின் பிக்கப் வந்து நல்லா இருக்குது, ஆனால் என்ஜினோட ஒரு ரம்பிள் வந்து நமக்கு கேட்குது. ஆனால் ஒரு 3 சிலிண்டர் என்ஜினோட ஒரு வைப்ரேஷன்ஸோ எதுவுமே உள்ளே இல்லை. இது ஆக்சுவலி ஒரு 3 சிலிண்டர் ட்ராகன் பெட்ரோல் என்ஜின். ஸ்டியரிங் பார்த்தோன்னா, இப்போ ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டியரிங் கேலிபரேஷனில் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது. கார்னரிங்கில் இந்த மாதிரி குட்டி கார்னர்ஸில் கூட நம்ம ரொம்ப ஆக்குரேட்டுன்னு சொல்லலாம். அதாவது அந்த லைட்டாக இருந்தாலும் அந்த ஆக்ரஸி வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதில் அந்த புல் ட்ரிஃப்ட் காம்பன்சேஷன் சொல்லக்கூடியது வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹை ஸ்பீட்ஸில் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். இப்போ இந்த வில்லேஜ் ரோடோட ரைட் குவாலிட்டி பார்த்தோம்னா, கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு செட்டப்லான்னு சொல்ல முடியாது. ஆனால் சீட்டோட சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாதராக இல்லை. இப்போ கிளச்சோட ஆக்ஷன் பார்த்தோம்னா, ஆக்சுவலி வந்து ரொம்ப லாங் ட்ராவல் இல்லை, ஒரு அடிக்குவேட்டடான ஒரு ட்ராவல் தான். ஆனால் லைட்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லாத ஒரு ஃபீல். ஆனால் லைட்டாக தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. கியர் தான் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய பாயிண்ட். என்னென்னா, ரொம்ப ஸ்லிக்கான கியர் பாக்ஸ், ஷார்ட் த்ரோஸில் நல்ல கேட்ஸ், வெல் டிஃபைண்டாக இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. ஒரு வெட்ஜ் ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் வந்து கட் ஆகுது. நம்ம இப்போ இங்கேருந்து வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேல கனெக்ட் ஆகும். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸில் ஏறும்போது நம்ம இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். மிரர்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஆன்கோயிங் டிராஃபிக்கையும் பார்த்து கட் பண்ணுறது வந்து நல்லது. இப்போ என்ஜின் வந்து ஆக்சுவலி இந்த 122 PS வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்ஸில் தான் 122 PS வந்து அது ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் எங்கேயுமே அண்டர் பவர்டாக ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பெட்ரோல் என்ஜின்ஸ் இப்போது பூம் ஆகிற ஒரு பீரியடில் வந்து கொஞ்சம் பல்கியான இந்த மாதிரி வந்து அந்த பில்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எஸ்யூவிஸில் வந்து பெட்ரோல் என்ஜின்ஸோட பவர் எப்படி இருக்குன்னு உள்ள ப்ராப்ளம் இருக்கும். இது லிட்ரலி ஒரு சிட்டி டிராஃபிக் மாடலில் தான் நம்ம இப்போ ஃபீல் பண்ணுறோம். தேர்ட் கியரில் எந்த கியர் நாக்கிங் எதுவுமே இல்லை, வண்டிக்குள்ளே எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை, அடிக்யூட்டான பவர் இருக்குது. இப்போது ரைட் குவாலிட்டி பார்த்தோன்னா, ஆக்சுவலி இது ஒரு ஸ்டிஃபர் நோட்டில் இருக்கக்கூடிய ரைடு தான். அதுதான் கண்டிப்பாக இதோட அந்த வெஹிக்கிளோட டைனாமிக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். இப்போ இந்த ரோட்டில் வந்து இந்த பேட்டர்ஸ் வந்து லைட்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அது வந்து எந்த வகையிலையுமே வந்து உள்ள கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இந்த வெஹிக்கிளோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, அதாவது பானட் வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு மாடல் செட்டப். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கார் செலக்ட் பண்ணும்போது வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ பைக்கர்ஸ் ஆட்டோஸ் எல்லாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பானட் தெரியணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸான வெஹிக்கிள். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆக்சுவலி வந்து இந்த ஏ பில்லர், அதாவது ஒரு பெரிய ஒரு மரம் அளவுக்கு, ஒரு ட்ரீ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏ பில்லர், அதுலேயும் ஒரு குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய யூஸ் கிடையாது ரைட் சைடை பொறுத்தவரையில். ஆனால் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, மிரரை டோரில் அவுட் சைடு மிரரை வந்து டோரில் மாட்டி இருக்கிறதுனால அதில் ஒரு கேப் இருக்குது. அது வழி நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து அந்த குவார்ட்டர் கிளாஸ் வந்து நமக்கு பைக்கர்ஸ் பீப்புள் யாராவது அதில் கிராஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ சிட்டி மேனுவரையும் செக் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் பார்க்கும்போது ஆக்சுவலி வெஹிக்கிள் இப்போ வந்து ஒரு தேர்ட் கியரில் இருக்குது. 2000 RPM கீழே தான் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. எந்த என்ஜின் நாக்கிங், எந்த பவர் லாஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. இப்போ தேர்ட் கியரில் இருந்த அப்புறம் கூட நம்ம லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்தாலும் இந்த பவர் எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அது இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
நம்ம ஒரு டர்போ பெட்ரோல்ஸில் வந்து அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது வந்து வெஹிக்கிள் அந்த மிரர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே ப்ரொட்ரூட் ஆகி நிற்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஜட்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இப்போ பைக்கர்ஸ் பக்கத்தில் நிற்கக்கூடிய கார்ஸை பார்க்கும்போது இந்த மிரரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும். விசிபிலிட்டி நம்ம முதலே சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, டாப் கிளாஸ் விசிபிலிட்டி. அது இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம இந்த பிரிட்ஜுக்கு மேலே இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து இந்த வெஹிக்கிளோட ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சடன் ஓவர் டேக்கிங்ஸ் பார்த்தோன்னா என்ஜினில் வந்து தேவையான பவர் இருக்குதுன்னு சொல்லலாம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலி இப்போது டீசல் என்ஜின்ஸில் வந்து டார்க் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால குவிக்காக நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். ஏன்னா டீசல் என்ஜின் வந்து அதில் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பெட்ரோல்ஸில் அந்த பிக்கப்போட அந்த பவரும் எவிடெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பெரிய ஒரு ஹெவியான வெஹிக்கிளை கூட ஈஸிலி வந்து அது கட் பண்ணிச்சுது. ஆனால் இந்த பாயிண்டில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணணும்னா, இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் எல்லாமே நமக்கு உள்ளே வந்து தெரியுது, அது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் செட்டப்போட அந்த ஸ்டிஃப்னஸ், ஏன்னா அது ரைடில் வந்து கண்டிப்பாக அந்த ஐ மீன் ஸ்டியரிங் ஃபீட்பேக்லேயும் ஸ்டெபிலிட்டிலையும் ப்ளஸ் பண்ணால் கூட இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உள்ளே வந்து அது ஒரு ஜேரிங் எஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்கல. இப்போ வந்து பின்னாடி வந்து டேனி உட்காந்துருக்காரு, டேனிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம், ஜேரிங் எஃபெக்ட் இருக்குதா? ஆல்பின் இல்லை இல்லை, நம்ம அன்னைக்கு வந்து இன்னொரு ப்ராடக்டில் ஃபீல் பண்ணது மாதிரி ஒரு ஜேரிங் எஃபெக்ட் இருக்கா சொல்லு? இல்லை இல்லை, அதில் ஹெட் நாட் இருக்குது. இதில் ஹெட் நாட் இல்லைன்னு சொல்கிறேன், அப்படி தானே? ஓகே ஓகே. நம்ம இந்த எக்கோஸ்போர்ட் பெட்ரோலில் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குது, என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த ஹைவேல செக் பண்ணுவோம். என்ஜின் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டீசல் அளவுக்கு பயங்கர ஈகராக இல்லை, அது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி என்னென்னா லீனியராக தான் புல் பண்ணுது. எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து 80 பக்கம் வந்துட்டோம். இன்ஃபேக்ட் ஃபோர்த் கியரில் தான் நம்ம இருந்தோம், எஃபர்ட்லெஸ்ஸாக 80 பக்கம் வந்துட்டோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் ஜாயின் இருக்குது. எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ல வந்து ஸ்டீயரிங்கில் வந்து எந்த ஒரு இதுவும் ஃபீலுமே வரல, அந்த சஸ்பென்ஷனோட ஃபீல் எதுவுமே உள்ளே கிடைக்கல. ஆனால் ஒரு சின்ன நாய்ஸ் இருந்தது. நம்ம கொஞ்சம் புல் பண்ணி ஸ்பின் பண்ணோம். என்ஜின் வந்து ஒரு 4,500-5,000 வரைக்கும் ஸ்பின் ஆகுது, அதுக்கு மேலே பவர் இல்லை. ஆனால் 100+ வந்துட்டோம். ஃபிஃப்த் கியரில் வந்து நம்ம பார்த்தோம்னா என்ஜின் வந்து ஒரு 2,500 ஆர்பிஎம்ல ஸ்பின் பண்ணாலே 100+ போயிட்டு இருக்கோம். என்ஜின் வந்து ஹைவே ஸ்பீட்ஸில் பார்க்கும்போது வந்து அடிக்வேட்லி பவர்டு தான், எந்த வகையிலுமே வந்து பவர் நமக்கு டீசல் அளவுக்கு குறைவுன்னு ஒரு ஃபீலிங் எங்கேயுமே இல்லை. மெயினாக வெஹிக்கிளை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி. அதாவது இப்போ நம்ம வந்து 100 பக்கம் வந்துட்டோம், ஸ்டியரிங் வந்து அந்த ஃபுல் ட்ரிஃப்ட் காம்பன்சேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த வகையிலையுமே வந்து எந்த அண்டர் ஸ்டியர் எந்த ஓவர் ஸ்டியர் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம். பிரேக்ஸ் பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கக்கூடிய பிரேக்ஸ் தான். இப்போ நோ ஸ்டேவ் எவிடெண்டாக எங்கேயுமே இல்லை. இப்போ என்விஹெச் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பவர் கொடுத்து என்விஹெச் செக் பண்ணுவோம். என்ஜின் ரம்பிள் வந்து உள்ளே கேட்குது, அது வந்து ஒரு நாய்ஸ் தான். மற்றபடி வந்து ஓவரால் கேபின் இன்சுலேஷன் வந்து டாப் கிளாஸாக இருக்குது, ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, டயர் நாய்ஸ் வெளியே உள்ள எந்த நாய்ஸுமே சஸ்பென்ஷன் நாய்ஸ் கூட பெருசாக கேட்கல. ஆக்சுவலி வழக்கமாக நம்ம இந்த ரோட்டில் வந்து கார்னர் செக் பண்ணுறதுக்காக ஒரு ரோட்டில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால இது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அந்த கார்னரிங் வந்து கரெக்டாக நம்ம பண்ணி பார்க்க முடியலை. இன்ஃபேண்ட் எக்கோஸ்போர்ட்டை பொறுத்தவரை முன்னாடியே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம், ஒரு சின்னதாக ஒரு பாடி ரோல் இருக்கும். ஹை ஸ்பீட்ஸில் வந்து வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து நல்ல பிளானடாக இருக்குது. ஸ்டியரிங்கை பொறுத்தவரையில் வந்து ராக் சாலிடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டியரிங் ஃபீட்பேக்குக்காகவே இந்த கார்ஸை நம்ம வாங்கலாம். ஏன்னா வந்து இங்கே ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸில் வந்து ஹையாக ரைட் ஆகும்போது இவ்வளோ கேலிப்ரேஷனில் ஸ்டியரிங் இருக்கிறதே வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபீல் தான். இதோட டேர்னிங் ரேடியஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இன்ஃபேக்ட் இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா 5.3 meters இருக்கும். நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணும்போது சின்னதாக ஒரு உள்ள ஒரு ரோல் உள்ள ஃபீல் ஆயிடுச்சுது.
இப்போ ஏசி பற்றி பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து இதில் ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். என்னென்னா ஏசி பொதுவாக இப்போ உள்ள எல்லா கார்ஸ்லையும் ஏசி வென்ஸ் மேலே இந்த பொசிஷனில் வச்சுருப்பாங்க, அது பின்னாடி போகாமல் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்காது. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் கொஞ்சம் லோவாக வச்சுருக்கிறது என்ன ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கும் பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடியும் கரெக்டாக அந்த ஏசியோட ப்ளோவர் அந்த ஃபுல் பவருக்கு போகிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ளஸ் ரியரில் ஏசி வேன் கொடுக்கல, ஆனால் டிப்பிக்கலி இந்த ஏசியோட கெப்பாசிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாட் டே இன்றைக்கி வந்து 32 degrees இப்போ காட்டுது. பின்னாடி வந்து நம்ம ஆல்ஃபின்கிட்டையும் டேனிகிட்டையும் கேட்போம், பின்னாடி உங்களுக்கு கூலிங் எப்படி இருக்குது? பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஏசி வெண்ட் இல்லைன்னு உள்ள இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏசி வெண்ட் பின்னாடி இல்லாத பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஹார்ன் பார்த்தோன்னா டிப்பிக்கலாக ஃபோர்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஹார்ன் தான், ஓவராலாக வந்து டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த எக்கோஸ்போர்ட் பெட்ரோல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி வந்து டீசல் 1.5 liter ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து BS6 நாம்ஸில் வந்து நிறைய டீசல் இன்ஜின்ஸ் ஆக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு மேலே தான் மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து சஜஷன் கேட்கும்போது இந்த பர்டிகுலர் என்ஜினை பற்றி, இது 3 cylinder இல்லை, 3 cylinder வந்து பவர் நல்லா இருக்குமா, வைப்ரேஷன்ஸ் இருக்குமா, நாய்ஸ் இருக்குமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அதை தான் நம்ம இதில் வந்து கிளியர் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா இந்த வெஹிக்கிள் வந்து 3 cylinderனால கண்டிப்பாக என்ஜின் வந்து ஐடில் இருக்கும்போது கண்டிப்பாக சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது டிரைவ் பண்ணும்போது பெருசாக எவிடெண்ட்டாக வந்து ஒரு 3 cylinder என்ஜின் உள்ளது ஃபீல் பண்ணுற லெவல் அதோடய டைனாமிக்ஸ் இல்லை. நல்ல அடிக்யூட்டான ஸ்லிக்கான கியர் ஸ்டிக்ஸ் கொடுத்து கியர் ஸ்லாட்ஸ் இருக்குது, நல்ல கிளச், பவர் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ஜின் கியர் பாக்ஸ் சிங்க் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த sub-4 meter SUVஸில் வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான டியூனிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரிங் வந்து இந்த எக்கோஸ்போர்ட்டில் தான், அதுவும் இந்த என்ஜின் கூட நல்லா கனெக்ட் ஆகுது. ஆனால் இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் டைமில் பீப்புள் வந்து எலக்ட்ரானிக் கேட்கட்ரி அந்த ஒரு ஃபீச்சர்ஸில் போகும்போது இந்த பர்டிகுலர் எக்கோஸ்போர்ட் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங், ரியரில் ஏசி வெண்டில், ரியரில் வந்து அந்த மொபைல் ஹோல்டரோ அந்த சாக்கெட்டோ இல்லை, அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த சில எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இல்லாத இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு sub-4 meter SUV பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எக்கோஸ்போர்ட், அதுலேயும் டார்க்கியான ஒரு எஃபிஷியனான என்ஜின் வேணால் டீசலும் ஒரு அடிக்வேட் பெர்ஃபார்மர் வேணால் பெட்ரோலுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். இந்த எக்கோஸ்போர்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி டீசல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம், இது வந்து பெட்ரோல் கார். இன்றைக்கு உள்ள லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன், ஃபஸ்ட் டைம் தான் இங்கேயே நாங்கள் வர்றோம். இது வந்து ஆக்சுவலி நாகர்கோவிலேருந்து ஒரு 4 kilometers இந்த பக்கம் இருக்கிற சுங்காங்கடை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பேக் சைடு, இது வந்து ஃபுல் வயல். அப்புறம் அந்த மலைக்கு பேக் சைடில் தான் நம்ம யூஸ்வலாக ஷூட் பண்ணுற மாம்பழத்துறையார் டேம் எல்லாமே இருக்குது. அப்புறம் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இப்போது மேக்னைட் வந்து இந்த செக்மெண்ட்டில் அடுத்த ப்ராடக்டாக வந்திருக்குது. ரெயின்ஸ் புயல் அதனால தான் எங்களுக்கு உடனே வந்து வெஹிக்கிளுக்கு ஆக்சஸ் கிடைக்கல, கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். வெனஸ்டே வீடியோஸ் நீங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்குறீங்க, பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெனஸ்டே வீடியோஸையுமே பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் புது கார் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.